அந்த ஜி கே என்ட்ரானா இப்ப என்னோட கான்ட்ராக்டர் எல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதே சுக்ரானோட பலப்பரிச்சை சார். ஏப்ரல் வரைக்கும் பொறுமையா இருங்க, அப்புறம் எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொன்னேன். ஆனா ஏன் பிசினஸ் படுத்துருச்சு? அதே சனீஸ்வரனோட பரிச்சை சார், கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆகஸ்ட் வரைக்கும் பாருங்கன்னு சொன்னேன். அப்ப மலேசியா கான்ட்ராக்டையும் புடிச்சிட்டு வந்துட்டான். அதே 9 கிரகங்களும் சேர்ந்து வச்ச டெஸ்ட் சார். லைஃப் லாங் நான் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தா எப்படா பாஸ் ஆகுறது? நீங்க பரீட்சை எழுதிக்கிட்டே இருங்க, ஜிகே பாஸ் ஆகிட்டே இருப்பான். நீங்களும் பாஸ் ஆயிடுவீங்க சார். ஒரு விஷயம் மட்டும் நீ சொன்னது உண்மை. என்ன சார் அது? போய் சொன்னா கண்ணு போயிடும் சொல்லிட்டே இருப்பல்ல. ஆமா, இப்போ உண்மையிலேயே உன் கண்ணு போக போகுது சார். இப்பதான் புரியுது, உங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ஜிகே கிட்ட இருக்கு. என்ன அது? பெண் துணை. பெண் துணையா? அந்த ஜிகேக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தான் பொண்டாட்டி இருக்கால. உன் கூட இருக்கிற பொண்ணுக்கு ராசியே கிடையாது. அவனுக்கு ராசி ஆபீஸ்ல வொர்க் அவுட் ஆகுது. நீங்க கூட அவன மாதிரியே ஒரு அழகான பொண்ண செக்ரட்டரியா வச்சுக்கிட்டா வந்து கொட்டற பணம் உங்க ஃபேட்ட ஃபேவரட்டா மாத்திரும். வீணா போனவனே, நீ சாக கூடாதுங்கிறதுக்காக எனக்கு சக்காலத்தியை கொண்டு வர பாக்குறியா? உனக்கு ஓய் மாமா, அந்த ஜிகே புது செக்ரட்டரி வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கான். பாத்தீங்களா, நான் சொன்னது போயினா இப்பவே என் கண்ணு போயிருக்கணும். இப்ப உங்க டைம் சேஞ்ச் ஆயிருச்சு, அதனாலதான் பழைய செக்ரட்டரி தூக்கிட்டு புது செக்ரட்டரி போட்டிருக்கான். இல்ல மாமா, அந்த செக்ரட்டரி வச்சுக்கிட்டு வேற செக்ரட்டரி வேலைக்கு எடுக்க போறான். இப்பவும் நீ சொன்ன விஷயம் பொய்யாயிடுச்சடா, உன் கண்ணு போக வேண்டாம். என்னையே உத்து பாரு, அதுக்கப்புறம் அவசரப்பட்டு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டேன், அந்த லெட்டர் இப்பவே கிழிச்சு போட்டுருங்கன்னு சொல்லு, அவ்வளவுதான். செத்தாலும் கேட்க மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ண? நான் அந்த மாதிரி கேட்டா நான் தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடும். உன் பாஸ்க்கு நீ என்ன ரொம்ப பிடிக்கும், அதுக்குதான் நீ ராஜினாமா செஞ்சா கூட கம்பெனி சட்டம் அது இதுன்னு சொல்லி உன்னை இன்னும் ஒரு மாசம் ஆபீஸ்ல இருக்க சொல்லிருக்காரு. நீ ரிசைன் பண்ணிட்டாலும் அவருக்கு வேற ஒரு செக்ரட்டரி கிடைக்காம போயிடுவா? என் இடத்துல யாரு வந்தாலும் இவர் படுத்துற பாடுக்கு 2 மாசம் கூட இருக்க மாட்டாங்க. உனக்கு என்னடி தெரியும் அவரை பத்தி? நம்ம நல்லது பண்ணா உடனே மறந்துருவாரு, கெட்டது பண்ணா லைஃப் லாங் அதையே சொல்லி காமிச்சிட்டு இருப்பாரு. That is my boss GK. G na garvo, K na kulp. Bye. அப்படி போதா கதை? சாரி சார். சார், நீங்க எனக்கு லீகல் அட்வைசரா வந்து ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கும்? 3 வருஷம் ஆகுது சார். சுனில், நீ என் கூட எவ்வளவு காலமா இருக்கடா? நான் வாயில வரல வச்சு சப்பிக்கிட்டு இருந்தேன் அந்த காலத்துல இருந்து. ஏன்? ஒண்ணுல, எனக்கு இருக்கிற கொழுப்புக்கு 2 நாள் கூட யாரும் தாக்கு பிடிக்க மாட்டாங்களா? நீங்க 2 பேரும் இத்தனை வருஷமா எப்படி இருக்கீங்கன்னு சந்தேகம். அதாவது என் பேரு ஜிகே, ஜீனா கர்வம், கேனா கொழுப்பு. யவனா அப்படி சொன்னது? சொல்ல, உன் மூஞ்ச நான் பேத்துறேன். ஏய் கோச்சிக்காதரா, அப்படி சொல்றவங்களுக்கு நக்கல் அதிகம். என்ன அதிகம் நக்கல்? யார் சார் உங்களை பத்தி அப்படி தப்பா பேசுனது? ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க. எனக்கு தெரியாம அப்படிப்பட்ட நிக்கல் பிடிச்ச ஃப்ரெண்ட் எவன்? அனு. அனுவா? அனு கொஞ்சம் இங்க வாய. எனக்கு அர்ஜென்ட்டா ஹிந்து பேப்பர்ல இருந்து ரியல் எஸ்டேட் கட்டிங் வேணும். ஓகே சார். இன்னொரு கட்டிங் டெக்கான் க்ரானிக்கல்ல இருந்து வேணும். எஸ் சார். இன்னொரு கட்டிங் அதே நாள்ல டைம்ஸ் மேகசின்ல இருந்தும் வேணும். உடனே இந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையும் 2 நிமிஷத்துல என் டேபிள் மேல வச்சிருக்கேன். நீ இந்த வேலையை எதுக்கு வேண்டாங்கறன்னு இந்த வைகை சோகருக்கு நல்லா தெரியும். எதுக்கு? ஜிகேக்கு செக்ரட்டரியை சுடிகிற பழக்கம் இருக்கு, அதுக்கு நீ ஒத்து போகாததால உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஆம் ஐ ரைட்? தயவு செஞ்சு கொஞ்சம் போறீங்களா? நீங்க ரொம்ப நல்லா கம்பெனி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனால என் கம்பெனில நீங்க வந்து சேருங்க. ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ஜிகே உங்களுக்கு பிளாட் கொடுத்தா நான் உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் தரேன். ஜிகே உங்களுக்கு கார் கொடுத்தா நான் சகாரா ஃபைட்டே ஏத்தறேன். ஜிகே நடந்தா நான் ஓடுவேன். ஜிகே சிரிச்சா நான் அழுவேன். ஜிகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்தா நான் 5வது மாடியில இருந்து குதிப்பேன். அந்த வேலைய செய். தொலைய இல்லாம பாவி. இவன் எப்ப வந்தான்? ஹலோ அனு, என்ன செய்ற? நீங்க கிட்ட பேப்பர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அந்த கட்டிங்கோட ஓனக்கலையும் கட் பண்ணிக்க, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. சாயந்தரம் தாஜ் கோரமண்டல்ல பார்ட்டி இருக்குல்ல,
அவங்க செக்ரட்டரியும் கூட கூட்டிட்டு வாங்க, நான் முடியாது, ஃப்ரெண்டு கூட வரேன் சொல்லிருக்கேன். அப்படியா, போயிட்டு வாங்க. அது நீதான், நான் கர்வம் கொழுப்போட வர, நீ மட்டும் அழகா கிளாமரா வா. அழகாவா, எப்படி வரேன்னு பாருங்க. சம்ஷாபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் கேட்ட இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பெரிய கம்பெனிஸ்ல இருந்து 50 கோடிக்கும் 60 கோடிக்கும் சப் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன் மை பிசினஸ் இந்த கான்ட்ராக்டை நானே சொந்தமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது ரிஸ்க் சார். அவ்வளவு பெரிய கான்ட்ராக்டுக்காக நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற சின்ன கான்ட்ராக்ட் விட வேண்டியிருக்கோம். அதான் நம்ம ஃபுட்டு சார். அந்த ஃபுட்டுக்காக தான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டோம், தேவையான அளவுக்கு சம்பாதிச்சிட்டோம். இப்ப நமக்கு தேவைப்படுறது ஒர்க் சாட்டிஸ்பாக்சன். GK கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உலகத்திலேயே நம்பர் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா உருவாகணும். அதுக்காக எந்த ரிஸ்க் வேணா எடுக்க நான் தயாராயிட்டேன். நீங்களும் எனக்காக கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். காலையில நம்பர்ஸ் எல்லாத்தையும் தர, நீங்களும் பேப்பர் ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. கெட் கோயிங் ஆன். புது செக்ரட்டரி வேணும்னு ஆட் கொடுத்திருந்தீங்கல்ல, வந்திருக்காங்க. போக மாட்டேன் சார்னு மட்டும் சொல்லாத, ஒன் பை ஒன்னா உள்ள அனுப்பு. இப்ப கூட என்ன போகாதன்னு சொல்ல மாட்டாரு. ஓகே சார். ஹலோ சார். ஹலோ. மார்னிங் சார். தேங்க் யூ சார். போயிட்டு வாங்க ஆண்டி. இப்போ புரியுது உனக்கு என் மேலே எவ்வளோ கோபம் இருக்குன்னு. லைஃப்ல சாதிக்கணும்னு பிடிப்பு இருக்கிறவங்க, உன்ன மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் உள்ளவங்க யாருமே கிடைக்கல. என்ன மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. என்ன மாதிரி செக்ரட்டரி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. சார், இன்டர்வியூக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காங்க. வயசு என்ன? 81. அப்படியே ரிவைஸ் சார், 18 வயசு. சரி, உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். I'm Shruti. Hello. This is Anuradha, my temporary secretary. Hi. Hi. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க படிச்ச யுனிவர்சிட்டில தான் நானும் படிச்சேன் சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டு நானும் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன் சார். பட்டாயா? Great. Interesting. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2005 April 30th. உங்களுக்கு 2006ல பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவார்டு கிடைச்சது. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பிசினஸ் இந்தியா மேகசின்ல 2006 ஜனவரி இஷ்யூல வந்தது. கவர் பேஜ்ல வந்து உங்க போட்டோவை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் சார். இது வரைக்கும் 22 கான்ட்ராக்ட் டேக் அப் பண்ணிருக்கீங்க. 16 கம்பெனிஸ் ஆயிப் 600 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆக்டிங்ல அஜித் சார், கிரிக்கெட்ல மகேந்திர சிங் தோனி, பிசினஸ்ல GK. உங்க மூணு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல சார். உங்க கூட 5 நிமிஷம் பேசுறதுக்காகவே இந்த இன்டர்வியூவை நான் அட்டன் பண்ணேன். ஸ்ருதி, உன்னை செலக்ட் பண்ணாம வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு எந்த காரணமும் தெரியல. அதிருக்கட்டும், சோஷியல் சர்வீஸ் பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? நம்ம சோஷியலா இருக்கலாம் சார், ஆனா சர்வீஸ் பண்ணது வேஸ்ட் ஆஃப் டைம். சூப்பரா சொன்ன, என்னோட ஒபினியனும் அதான். அனு, அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணு. Thank you sir. Thank you so much. Join immediately, okay? பாஸுக்கு ஸ்ருதி கொடுக்கிற மரியாதையை எல்லாரும் கொடுக்கணும். அத புரிஞ்சிக்கிற மனசு பாஸ்க்கு இருக்கணும். என்ன சொன்னா? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னேன். ஸ்ருதியா, ஸ்ருதி பேச ஒவ்வொரு வார்த்தையும் அபஸ் வரும். முட்டை கண்ணு, யானை காது, சீ, பார்க்கவே சகிக்கல. அவளுக்கு பாஸ்னா ரொம்ப பிடிக்குமா? அவளை பார்த்து நான் கத்துக்கணுமா? வெக்கல அவளுக்கு வேட்டு. என்னக்கா நிறுத்திட்டீங்க? நீ எப்ப வந்த இங்க? அக்கா, நீங்க உப்பவ கரண்டியால கிண்டிக்கிட்டே என்ன திட்டிக்கிட்டே இருந்தீங்கல்ல, அப்பதான் வந்த. அக்கா வந்து சொக்காவது, வாய மூடு. நீ யாரோ நான் யாரோ, அனாவசியமா இந்த சொந்த கொண்டாடுற வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியெல்லாம் இல்லக்கா, யார பார்த்தாலும் நான் உடனே என் சொந்தக்காரங்களை நினைச்சுக்குவேன். காலையிலே பார்த்த நீ சொந்தம் கொண்டாடுற அழகு. உன யார் இங்க வர சொன்னா? பாஸ்.
இன்னையில இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க சொன்னாரு. உப்மாவையும் சேர்த்துதான். ஏய், நான் தர மாட்டேன். இங்க பாருக்கா, சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்காத. உனக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு நாள் நாள் பொறுத்துக்கோயே. அப்புறம் போயிடுவியா? நீ இங்க எந்த பண்ணி